வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மகாருத்ரா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயம், ஆக்சுவலாக ஒரு 8 வருடம் முன்பு நான் சென்னையில் வந்து ஒரு மகானை வந்து சந்திக்க நேர்ந்தது. ரொம்ப முதிர்ந்த ஒரு ஞானி, நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அப்போது எனக்குள்ள இருந்த சில சந்தேகங்களுக்கான கேள்விகள் கேட்டேன். ஏன் வந்து ஒரே மாதிரியான விஷயத்தில் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோம்? அது வந்து ஆரோக்கியம் சம்பந்த விஷயமாகட்டும், இல்லை கடன் சார்ந்த விஷயமாகட்டும், ஏன் வந்து ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப அதுலேயே மாட்டிக்கிறாங்க? இதில் வந்து இது கர்மாக்குள்ளே கொண்டு போகிறதா, இல்லை வந்து இதுதான் ஒரு லைஃப்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சந்தேகங்கள் இருந்தது. அப்போது அவர்கிட்ட நான் இதை வந்து கேட்டேன். ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஒன்னால் உன்னோட லைஃப்பை மாற்ற முடியும்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க, பட் நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னால் வந்து அது வந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒரே ஒரு விஷயம் கேட்டார். நீங்கள் வந்து தலைகாணி யூஸ் பண்ணுறீங்களா தூங்கும்போது அப்படின்னாரு. அவன் தலையணை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாரு. எவ்வளோ நாள் ஆச்சு அந்த தலைகாணி நீங்கள் வாங்கி அப்படின்னு கேட்டப்போ ஒரு 10-15 வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிரிச்சுட்டே அவர் வந்து நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அப்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஆக்சுவலாக ஏன்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கோம், நம்ம ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணுறோம். நம்மளோட ரகசியங்கள் தெரிஞ்ச ஆட்களை விட நம்மளோட தலைகாணிக்கு நம்மளோட எல்லா விஷயமுமே தெரியுமா ஆக்சுவலாக? ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அதற்குண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, நம்ம இரவு தூங்க போகும்போது அன்னைக்கு நாள்லையோ இல்லை நம்மளோட வாழ்க்கையை நினைச்சோ நிறைய வந்து வருத்தப்பட்டு நம்ம வந்து போய் தூங்க போவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அப்போது நம்மளோட என்ன ஆற்றல்கள் வந்து அந்த தலைகாணியில் வந்து பதியுமோ ஆக்சுவலாக. ஸோ அந்த பதிவு அதில் இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்போது நம்ம அதிகமாக சோகமான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தோன்னு சொன்னாக்கா நம்ம தலைகாணிக்கும் வந்து அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகுமா? இது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா அவர் சொன்னது, உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீ யூஸ் பண்ணிகிட்ருக்க தலைகாணியை மத்தியானம் 12 மணிக்கு அதை வந்து எரிச்சிடணும், எரிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னாரு. இது 12 மணிக்கு எரிக்கிறதுல என்ன இருக்குது? பகல் 12 மணிக்கு எங்கேயாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் எரிக்கணும், அவ்வளோதானே? நினச்சி முடிஞ்சா பண்ணி பாருங்க, அப்புறம் உங்கள் தலைகாணியை மாற்றிடுங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நீங்கள் வந்து உங்களோட தலையணை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அந்த தலையணை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ரொம்ப புதுமையான விஷயமா இருந்தது. இது யாரும் இதை பற்றி அதிகமாக பேசியும் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை ஆக்சுவலாக. ஸோ சரி, ஓகே பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் அப்போ பாருங்க, அந்த 12 மணிக்கு எரிக்கணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு எப்படியாவது 12 மணிக்கு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அன்னைக்கு தான் ஏதோ ஒரு வேலை வரும். அதை வந்து எரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் எடுத்துக்கிச்சு டைம். ஒன்னா இன்னைக்கு காலையில் இன்னைக்கு எரிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு கரெக்டாக பிளான் பண்ணுவோம், எரிக்க முடியாது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது வந்து மிஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அதை எரிக்கவும் முடியாதான், பட் அதை எரிச்சிட்டோம், வேற தலைகாணி புதுசாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது எதுக்காக எரிக்க சொன்னார் அப்படின்னா, அதை எரிக்கும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்க, நிறைய அகோரமான உருவங்கள் இருக்கும் அப்படின்னார். அந்த தீ ஜுவாலையில் வந்து அகோரமான உருவங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையாகவே அந்த இதை எடுக்கும்போது, அந்த எரிக்கும்போது ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம், நிறைய என்ன சொல்றது, அகோரமான உருவங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுது ஆக்சுவலி. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு 10 போட்டோ 15 போட்டோன்னு எடுத்து பார்த்தா நிறைய அகோரமான உருவங்கள் தெரிஞ்சுது ஆக்சுவலா. ஸோ நம்மளோட அந்த எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு அகோரமான உருவமா அதுல வந்து தெரியுது. ஸோ ஒவ்வொரு உருவமா அது வந்து வெளியில போற மாதிரி இருந்தது, நமக்கு அந்த ஃபீல் வந்தது ஆக்சுவலா. ஸோ இந்த தலைகாணி ஒவ்வொரு தடவையும் நம்ம 6 மாசத்துக்கு 1 தடவை மாத்தும் போது என்னன்னா, நல்ல மாத்திட்டு நம்ம நைட்டு தூங்க போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குங்க. உங்களோட மதம் சார்ந்த விஷயங்கள் என்ன ப்ரேயர் இருக்கோ அதை ப்ரேயர் பண்ணிட்டு தூங்க போங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க.
பட் இது நமக்கு என்ன ரீசன்காக அப்படின்னு சொல்லி தெரியல. ஆக்சுவலாக ப்ரேயர்ஸ் பண்ணும்போது என்னென்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய கூடும். அப்போது நம்ம படுத்துட்டு இருக்கும்போதும் அந்த தலகாணிக்கிட்டு இருந்தும் நம்ம அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அதிலிருந்து சூட்சமம். ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.